ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு எத்தனையோ மைல்கள் கடந்து எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து இருக்கிற அருமையான ஒரு சிறு மந்திக்கு தேவன் எனக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண கொடுத்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய மில்லன் டெலி பிரேயர் குரூப்புக்காகவும் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றிகள். இவ்வளவு வார்த்தையை நீங்க காலையிலே எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த நாட்களிலே நீங்க தியானத்துல ஈடுபட்டிருப்பது மிகவும் விசேஷமான ஒரு காரியம். நன்றியோடு தேவனை நான் துதிக்கிறேன். இப்ப செய்திக்குள்ளாக டைரக்டா கடந்து வந்துருவோம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் சிக்னல்ல மூணு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெட், எல்லோ அண்ட் தென் கிரீன். ரெட்னா உங்களுக்கு தெரியும், நின்னுருங்க, எல்லோனா வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இமக்கு கெட் ரெடி, கிரீன்னா கோ. இதே விதமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக வாழ்வதிலையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு கட்டளை, ஒன்று மூன்று கட்டளைகளையும் கொடுத்துருக்கிறாரு. நடவாதே, நிற்காதே, உட்காராதேன்னு சொல்லிட்டு. இது எங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சங்கீதம் ஒண்ணுல வந்து மின்மாக்கரை ஆலோசனை படி நடவாமலும் பாவிகளே வழியும் இல்லாமலும் பரிகாசக்காரன் இடத்திலே உட்காராமலும் பத்திரை வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்கார்கள ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் பணியை தந்து இணை எதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வந்து அங்கு காமிச்சிருக்காரு. இந்த மூன்று காரியம் தான், என்னது நடக்காதீங்க, அவங்களுடைய கம்பெனியில நிக்காதீங்க, அவங்க பரியாசக்கார உட்கார இடத்துல வந்து உட்காராதீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பரிசுத்த வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை வந்து சரி ஆழ்த்தப்படுத்துகின்ற மூன்று காரியங்கள். இதே மாதிரி இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு பக்திமான், ஒரு ஆண்டவருடைய கையில பயங்கரமா பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கன் எலியாவுடைய வாழ்க்கையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எலியாவுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயவுசெய்து அந்த ஸ்கிரிப்சர் திறந்து வச்சிருக்கீங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் அங்க வந்து நீங்க குறிச்சு கூட வச்சுக்கலாம், அப்புறமா நீங்க வாசித்து பாருங்க. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், பக்தி வைராக்கியமா இருந்தேன். அவன் வந்து சொல்ற சாமிட்டு எப்படி அவருடைய பக்தி வைராக்கியம் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு விருத்தி அடையிறதுக்கு, தன்னைத்தானே அவள் வந்து சொல்றதுக்கு அவ்வளவு ஒரு தைரியமா சொல்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு தைரியத்தை சாமி கொடுத்தவர், நம்பிக்கையை சாமி கொடுத்தாரு. நான் ஆண்டவருக்கு வந்து பக்தி வைராக்கியமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்ன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து சொல்லிப்பாரு, மழை பெய்யாது 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எலியா வந்து மாறா அப்படி அந்த இடத்துல வந்து ஆகாப் ராஜா பயந்துட்டு பல பல இடங்கள்ல போவரா தெரியும் நம்மளுக்கு, எங்கெல்லாம் ஆண்டவர் அவர் அனுப்புனாருன்னு. கேரி காத்தண்டையில காகங்களை வச்சு போஷித்தாரு, அப்புறம் சாரி பாத்துல ஒரு விடையை வச்சு இந்த சாரி அந்த பானையில வந்து மாவு குறையதே இல்ல, மழை பெய்யற வரைக்கும் அவங்களுடைய இதுல வந்து மாவு வந்து குறையாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறோம். பார்த்துட்டு ஒரு நாள் வந்து தன்னை வந்து அந்த ராஜாவுடைய சேனைத்தலைவர் முன்னாடி இவர் காமிச்ச உடனே நீ போய் சொல்லி எலியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆகாப்பு செய்தி அனுப்புன உடனே அந்த சாப்டர் நம்ம அது தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா அங்க ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசத்துக்கான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 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 அங்க ஒரு செயலை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்களும் ஆகாப்பு ராஜாவுடைய ஆட்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து இந்த இப்ப ஆகாலுக்குரிய ஆட்கள் எல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாகால கூப்பிடுங்க, அவர் வந்து அக்னியால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம் சொல்லி. அடுத்தப்புல வந்து அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க, பதிலே வரல, அக்னி ஏறு வரவே இல்லை. அடுத்தப்புல இவர் சொல்றாரு, நான் வந்து செய்யறேன், அப்ப வந்து அக்னியால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம் சொன்னோடனே இவர் எல்லாத்தையும் என்ன பலிவிடுத்த செட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி அக்னி வந்து இறங்கி அங்க ஒரு விசுவாசத்துல பயங்கரமான ஒரு வெற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் பண்றாரு. சூப்பர்பா அது ஒரு காட்சியை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இவ்வளவு தைரியமா பண்றாருன்னு சொல்லிட்டு. கத்திரை தெய்வம், கத்திரை தெய்வம் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அந்த 400 பாகல் எட்டி திருச்சியில அவர் வந்து கொண்டு போட்டுட்டு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல 18வது அதிகாரம் கடைசியில வந்து பின்பு தன்னாகப்பட ஆசனத்துல இருந்து நீங்க வாசி பாத்துக்கங்க, எளிய ஆசோதை நோக்கி நீ போம் போதன் பானம் பண்ணும் பெருமனையின் இறைத்து கேட்கப்படுகிறது என்ற ஆசா போஜனம் பண்ண போனான். பின்பு எளிய கர்மேல் பருவத்திலே சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து
தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் வந்து சாமிக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்றார். சொல்லிட்டு உடனே வந்து சொல்றாரு, அவன் ஊழியர் அஞ்சு பார்க்க தெரியும் மேகம் உள்ளங்கால வந்தவனே ஆகாசத்தை போய் சொல்லி மழை வரப்போது வேகமா ரதத்தை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்க மாலைக்கு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரதம் அப்ப நம்ம எல்லாமே வீட்டுல வந்து கார்ல பறக்குறப்ப இல்ல டூவீல இருந்து பறக்குறப்ப பாத்தீங்கன்னா மழை மேகம் வந்துச்சுன்னா அதிக மழை வரப்போது சீக்கிரமாங்க சீக்கிரமாங்க வீட்டுக்கு சீக்கிரமா நம்ம பள்ளியில போக வேண்டிய வேலையில எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு அவ்வளவு வேகமா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் நம்ம சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு போவோம். அத மாதிரி ஆகா வந்து ரதத்தை கூட்டிட்டு வேகமா போறாரு. நம்ம கடைசி வசனத்தை பாருங்க, கர்த்தரை கை எளியாமின்மை இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எப்படி பாருங்க, ரதத்துக்கு முன்னாடி எளியா ஓடுறதுக்கு அவனுக்கு சத்துவத்தின் பலனையும் கட்டிட்டு கொடுத்திருக்கிறார். ரதமே ஃபாஸ்டா ஓடும், அதுக்கு முன்னாடி இவர் ஓடுறதுனா எப்படி? அப்போ அந்த காலத்துல ஃபாஸ்டஸ்ட் மோட் டிரான்ஸ்போர்ட் ரதம் தான் அவங்களுக்கு. அப்ப வந்து இது எப்படி நடந்துச்சு? அப்ப வந்து போட்டிருக்கு 46 வசனத்துல, கர்த்தருடைய கை எளியாவின் மேல் இருந்தது. ஆமா, ஆண்டவருடைய கரம் நம்மது மேல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மெஞ்சின ஒரு பலன் தேவன் தரன். வேகமா ஓடுறதுக்கு ஓடினான், ஓடிக்கிட்டே இருந்து ரதத்துக்கு முன்பாக ஓடினான். இவன் செய்த முதல் காரியம் ஓடுனான், தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நான் ஓடினான். என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய கை எளியாவின் மேல் ஏற்றதால். நம்மளுக்கு தெரியும், நம்ம கூட கரத்தின் நிழலில வைத்து காப்பாத்திக்குமே உன்னையன் சாமி சொல்றாரு. அடுத்தப்புல வந்து சொல்றாரு, அந்த யாபேஸ் வந்து ஜோமண்டா அன்று இந்த கை என்னோடு கூட எடுத்து சிந்தையை துக்கப்படுத்தாத படிக்கு. ஆம், தேவனே வல்லவர், நம்மளுக்கு ஆண்டவருடைய கரம் நம்மளோட இருந்த தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி கொண்ட வல்லவர். ஆண்டவர் சொல்றது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன், ஆமேன். நம்மளுக்கு எத்தனையோ ஓடுவதற்கு, ஆண்டவருக்காக ஓடுவதற்கு தேவனுடைய கரம் நம்மளோட கூட இருக்கணும். தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாது. நம்மளுக்கு பலம் படுத்துகிற தேவன் நம்முடைய வலதுகரம், அவருடைய வலதுகரம் நம்மோடு கூட இருக்கு. சரி, இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஆகா போய் வீட்டுல ஜெசபேல் கிட்ட நம்ம ஷேர் பண்றாரு. அந்த நிறைய காரியங்கள் இப்படி எப்படி நடந்துச்சுன்னா, ஏசபேல் சொல்ற, நீ 400 பாகாலுடைய ஆட்களை நீ கொண்டுட்ட, இதுக்கு ஈடாக உன்னுடைய ஜீவனை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு பக்தி வைராக்கியமாக நின்ற எளிய தீர்க்கனுக்கு ஒரு மனதில் ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு. அவன் சொல்றாரு, அவன் அந்த அவருடைய வேலைக்காரனை வந்து பேசபாவிலே நிக்க வச்சுட்டு இவர் வந்து போய்கிட்டே இருக்காரு. புறப்பட்டு போய் அங்கே நின்றுட்டு வனாந்தரத்துல ஒரு நாள் பயணம் போய் இவர் சூரியச்சடையின் கீழே படுத்துக்கிறார். படுத்துட்டு போதும் சாமி, அவங்களுக்காக பக்தி வேறமா வாழ்ந்ததெல்லாம் போதும், என் உயிரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன தூதை நம்மளை தட்டி எழுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. போஜனம், ஏன்னா அவர் முந்தன நல்லா சாப்பிட்டு மாட்டாரு, ஆகாம்தான் போஜனம் பண்ண போனாரு. இவர் ஓடிட்டாரு இடத்துக்கு முன்னாடி, அடுத்து அப்படி திருப்பியும் தட்டி எழுப்பி திருப்பியும் சாப்பிட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பாருங்க 8 வசனத்துல 19:8, அப்பொழுது அவன் எழுந்திருந்து குசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவு பகலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நடப்பதற்கு எத்தனை நாள், எவ்வளவு நாள் நடந்துக்கார் பாருங்க, 40 நடந்து ஒரே பர்வதம் மட்டும் போனாரு. சூப்பர். எவ்வளவு சிலத்துல இப்ப எல்லாரையும் பார்த்து எங்க ஊர்ல இந்தியால டாக்டர் சொல்றது, வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க, ஹெல்த் ஃபிட்டா வைக்கணும்னா நீங்க வாக்கிங் போ. இவன் வந்து பாருங்க 40 நடந்தான், முதல்ல தன்னை ஓடினான். என்னத்தினால ஓடினான்? தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்ததுனால ஓடினான். இங்க பாத்தீங்கன்னா அவன் புசித்த அவன் கொடுக்கப்பட்ட அந்த சாப்பாடு போஜனத்தின் பலத்தினால். ஆமேன். பலப்படுத்தினார் சாமி, அவனை பலப்படுத்தினார் சாமி. பலத்தினால் 40 ஓடினார் அவரு. அவருக்கு அந்த சாரி நடந்து போனார் அவர். எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கணும்ல, ரெண்டே வேளைதான் சாப்பிட்டாப்புல நம்ம பாக்குறோம். அதுல 40 நடப்பதற்கு நடந்து போவதற்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சுனா அந்த பலன் தேவனுடைய பலன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி பலனை பெற்றுக்கொள்ளலாம். இதோ கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. ஆமேன். இந்த நாட்கள்ல கத்திற்காக வேதத்தை தியானித்து வேதத்தை வாசித்து அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருந்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு தேவ பலன் வந்துடும். நம்முடைய காரியங்கள்லாம் புறம்ப தழுவதற்கு
தேவன் ஒரு பெரிய தானத்தை நம்ம இடத்துல கொடுப்பாரு. இனிய 40 நாள் நடந்து போனா நம்மளுக்கு வந்து அந்த கண்டிப்பான அந்த அந்த பலன் நம்மளுக்கு வாக்கு பண்ணிருக்க சாமி, நம்ம அதை கிளீன் பண்ணிக்கணும். இந்த தேவ பலன் அப்படின்னு சொல்ற பகுதி எனக்கு 2-3 குறிப்புகள் நினைவுல வந்துச்சு. சும்மா இருப்பதே உங்கள் பலன் ஏசாயால வருது. அடுத்ததுல வந்து நெகேமியால கொடுத்துருப்பாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆமேன். துக்கமான நேரத்துல நம்மளால இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். என்ன ஆண்டி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுன்னு, என்ன என்கிட்ட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு பாட்டை போட்டு கேளுங்க, ஒரு ஆராதனை புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, தோத்திர பகுதிகளை வாசித்து பாருங்க. புது பலன் பெறுவோம், புது பலன் பெறுவோம் நம்ம. அடுத்தப்புல வந்து அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் தரும். நம்மளுக்கு ஆண்டவர் 2 கையை கொடுத்துருக்கிறாரு நம்ம தானே. ஒரு கையை பார்க்கறப்ப நீ அமெரிக்கை அமெரிக்கன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்க மைக்ரேட் பண்ணி போனதுனால உங்களுக்கு அந்த மீனிங் தெரியும். அமைதி, சாந்த, நம்பிக்கைனா ரெண்டிலையும் கை கை முடியுது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். ஆமேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணத செய்ய வல்லவர். நம்பிக்கையோட காத்திருக்கணும். அமெரிக்கையோட நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சாமி சொல்றாரு. ஆகவே இந்த பலன் நம்மளுக்கு இப்படி கத்தருக்கு காத்திருப்பதனால் நம்மளுக்கு கிடைக்கிறது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்ம பலன். அடுத்தாப்புல வந்து நினைச்சமே, நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். சில நேரத்துல சிம்பிள் உட்காந்துருக்கீங்க, இங்க மனதை அலக்கழிக்க விடாம என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிக்காம அமைதிப்படுத்திட்டு பேசாம இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஆண்டு ஒரு புது பலனை கட்டிடுவார். நம்ம நடப்பதற்கு, நம்மளுடைய இந்த காரியங்களை கடந்து போவதற்கு தேவன் நம்மளுக்கு பலன் தர்றார். அப்ப வந்து அங்கே 9வது வசனத்துல ஒரு கெதிக்கு போய் தங்கினார். இது கத்திரேவானுக்கு உண்டாக்கி எளியவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன் அப்பதான் சொல்றான், சேனைகளின் தேவனை கத்திற்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். கர்த்தவுல வந்து இஸ்ரவேல் புத்திரன்ற உடன்படிக்கை தலைவர் நிறைய சொல்லிட்டு என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நெல்லு. ஆண்டவர் வந்து அவர் கொடுக்கிற கட்டளை, நீ பர்வதத்துல வந்து எனக்கு முன்பாக நெல் அப்படின்னு சொன்னோடனே அங்க வந்து பயங்கரமான ஒரு பெரும் காற்று அடிக்குது. ஃபர்ஸ்ட் அதுல ஆண்டவர் பேசுற பேசல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூமி அதிர்ச்சி கேட்குது, அதுலயும் அவர் இருக்கல. அதுக்கப்புறம் பயங்கரமான அஸ்தினி உண்டாச்சு, அதுலயும் ஆண்டவர் வந்து இல்ல. கடைசியில பாத்தீங்கன்னா மெல்லிய அமர்ந்த சத்தம், அதற்கு பின்பு 12வது வசனம் கடைசியில மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு, அப்பொழுது எலியா அதை கூட்ட கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே நின்று கெபீர் வாசலை நின்றார். அப்பொழுது இது எலியாவை நான் உனக்கு என்ன காரியம், உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உண்டாயிட்டு சொல்லிட்டு அவர் வந்து அவனுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறார். அந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்துல நீ போய் எலிசாவை கூட்டிட்டு வா, எகுவ அபிஷேகம் பண்ணு, அப்புறம் இன்னொருத்தர் சமஸ்தின் வழியா போய் ஆசகேலி சீரியாவின் ராஜாவுமாக அபிஷேகம் பண்ணு. நிறைய 3 அசைன்மெண்ட், மேஜர் அசைன்மெண்ட் அங்க கொடுத்தாரு. கொடுத்தாருன்னா அந்த பூமி அதிர்ச்சியில வரல, அந்த பெருங்காற்றுல வரல, அந்த அக்னி பிளம்புல வரல, மெல்லிய அமர்ந்த சத்தத்தில் ஆண்டவர் அவனோடு பேசுனதுனால வெளியில வந்து நின்று ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டான். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த காரியம், அவன் கத்தடி கை அவன் மேல் இருந்ததால் அவன் ஆகாபுக்கு முன்னாக ஓடுவதற்கு ஆமேன் கத்தர் அவனுக்கு பலன கொடுத்தார். அடுத்தப்புல தேவ பலத்தினால் 40 நாள் ஓரே தேவந்தை பருவதம் என சொல்லப்பட்ட ஓரே மட்டும் அவன் நடந்தான். அடுத்தப்புல இந்த வெளியில வந்து நின்னப்ப, கெடிக்கு வெளியில நின்னப்ப அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் வந்து அவனுக்கு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்து நிறைய காரியங்கள் பின்னாடி வரப்பட ப்ராஜெக்டுக்கு அசைன்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம் கொடுத்து இன்னொரு மாதிரி நிச்சய இன்னொரு மாதிரி நிச்சய அவங்க கிட்ட தப்பிச்சவனா இவன் இது பண்ணுவான், இவன் கிட்ட தப்பிச்சவனா அவன் வந்து இது பண்ணுவான். அந்த பாவங்களுக்கு உட்பட்டவங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாதவங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாள்ல எளியவன் வந்து அந்த அமர்ந்து வெளியே சொல்றது கேட்டு. இதே மாதிரிதான் சாமுவேல் 1st and 3rd chapter வந்து சாமுவேல் சின்ன பையன் இந்த தேவாலயத்தில் படுத்திருக்கிறப்ப சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே முதல்ல ஏழிட்டு போய் என்னை குட்டிங்களா சத்தா, இல்ல நீ போய் படுத்துக்கோ. திருப்பி 2வது விஷயம் கேக்குது, அவன் குட்டிங்களா சத்தா, இல்ல போய் படுத்துக்கோ. 3வது விஷயம் கேட்ட உடனேயே இவர் யோசித்து பாக்குறாரு. நெக்ஸ்ட் டைம் உன்னை கேட்டார்னா
கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லி. நம்ம சின்ன பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்போம், அல்லது 23 சங்கீதத்தை சொல்லிக் கொடுப்போம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னை அந்த சின்ன வயதுல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, இட் இஸ் நாட் மெச்சூரிட்டி பை ஏஜ், வயது முதிர்ச்சினால் நான் கேட்க போறதே அல்ல, என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவல் மெச்சூரிட்டி வந்தாலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். சின்ன வயசுல அந்த சாமுவை கேட்டது போல யோசிப்பு கேட்டாரு, வாலிப பையனா இருந்தப்ப யோசிப்பு கேட்டாரு, தாவீது கேட்டாரு, தானியல் கேட்டாரு. கர்த்தாவே இந்த பிள்ளைகளெல்லாம் பிரித்து எடுத்து சின்ன வயதிலேயே மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய கரங்களில பலமையான ஆயுதங்களாக அவங்களை பயன்படுத்தி இருக்காரு. ஆகவே இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடப்பதற்கு தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருந்ததினால் அவன் போகுவதற்கு பலனை கருத்து கொடுத்தார். அந்த தேவ பலத்தினால் நடப்பதற்கு தான் தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்ததினால் வந்து நின்னப்ப அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியங்களை செய்து ஆண்டவர் ஒருவேளை கூப்பிடுறப்ப மெல்லிய சத்தமா தான் இருக்கணும். அப்ப வந்து நம்ம வெட்டு சத்தத்தை கேட்கவே கூடாது. கேட்காம இந்த ஆண்டவருடைய சத்தம் என்னன்றத கேட்டு அவருடைய பாதப்படியில அமர்ந்து ஆண்டவர் நம்ம கையில பெரிய பொறுப்புகளை கொடுப்பாரு, பெரிய அசைன்மெண்ட், நிறைய அசைன்மெண்ட் கொடுப்பாரு. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்வதற்கு இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தம்மே இதை வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும், ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில வந்து ஜபா என்னை கால் பண்ணாங்க. அப்ப ஐடி வந்து நார்த் கேரளினான்னு வந்துச்சு. நீங்க அங்க இருந்து கூப்பிடுறீங்களா ஜபா? அப்படிதான் நினைக்கிறேன். நார்த் கேரளினான்னு எனக்கு உடனே பெனிகிராம் தான் வந்துச்சு. ஷாலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ் பே பண்ணிட்டு நார்த் கேரளினா தானே செக் பண்ணேன். அதேதான் ஆண்டவர் அருமையாக அந்த வல்லமையான தேவந்திய மனுஷனை உயர்படுத்தின இடத்துல இருந்தெல்லாம் நீங்க ஜான் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் என்னுடைய மக்கள் எல்லாம் அவ்வளவு சின்ன பிள்ளைகளாதான் இருப்பீங்க. எல்லாருக்கும் என்னுடைய அருமையான வாழ்த்துதல்களை நம்ம இந்தியால இருந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வைராக்கிய வாழ்ந்து உங்களிடத்துல எப்பொழுதும் பக்தி வைராக்கியமாக வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு துதிக்கிறார். நன்றியோடு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இறக்கமே இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை இப்ப நான் ஷேர் பண்ண அந்த வசனங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவனுடைய கரம் எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கட்டும். நாங்கள் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். உங்களுடைய பலத்தினால் நாங்கள் பயங்கரமா நடந்து எவ்வளவோ காரியங்கள் மேற்கொள்ள முடியும். அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு கணிப்புக்கு வந்து நிற்பதற்கு எங்களை நீங்க பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எலியாதி போல பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன்னு சொல்வதற்கான காரியத்தை எங்களுக்கு நீ நிறைவேற்றி தரும்படியாக இன்றி கேட்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசு சுவாமி. இவர்களுக்கு இருக்கிற வாழ்ந்திக்காக வைராக்கியத்திற்காக உங்களுக்கு கொடாக்குடி தோட்டத்தை நான் எரடிக்கிறேனப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் தேவனை நீங்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென்.